தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல அதிகார அமைப்பை உருவாக்க வகை செய்யும் மசோதாவை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். ஒரு விவசாயியாக இருந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சட்ட முன்வடிவை அவையில் தாக்கல் செய்வதை தாம் பெருமையாக கருதுவதாக அவர் கூறினார். இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல அதிகார அமைப்பு என்ற புதிய அமைப்பு ஒன்று ஏற்படுத்தப்படுகிறது. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், சட்டத்துறை, வேளாண் துறை, மீன்வளத்துறை அமைச்சர்கள் உள்ளிட்ட 10 அமைச்சர்கள், தலைமை செயலாளர் உள்ளிட்ட 8 செயலாளர்கள், வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், விவசாய பிரதிநிதிகள், வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை நிபுணர்கள் இந்த அமைப்பில் இடம்பெறுவர். இந்த அதிகார அமைப்பிற்கு உதவ மாவட்ட அளவிலான குழுவும் அமைப்பதற்கு இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான இக்குழுவில் வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, வனத்துறை, கால்நடை மற்றும் மீன்வளத்துறை ஆகிய துறைகளைச் சேர்ந்த உயரதிகாரிகள் இடம்பெறுவர். குடியுரிமை திருத்த சட்டத்தால் அல்லது தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலம் தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமிய சிறுபான்மையினர் உள்ளிட்ட யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் உறுதிபட தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்ததும் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின், குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை மாநில அரசு நடத்தக்கூடாது, இதனால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் கூறினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் உதயகுமார், 1955 ஆண்டு கொண்டுவரப்பட்ட இந்திய குடியுரிமை சட்டத்தின் நீட்சியாக 2003 மற்றும் 2010 ஆண்டுகளில் அன்றைய மத்திய அரசு தேசிய அடையாள அட்டை வழங்குவதற்கான எடுத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து தற்போது கணக்கெடுப்பு பணிகளை நடத்த இருப்பதாக கூறினார். அமைச்சரின் பதில் திருப்தி அளிக்கவில்லை என்று கூறி திமுக, காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனா்.